கனவு தொழிற்சாலை அத்தியாயம் 17. ஏர்பஸ் விமானம் இறையுண்ட மலைப்பாம்பு போல மெதுவாக ஊர்ந்து வந்து நின்று ஏணிப்படி வைத்து கதவு திறந்து 250 பிரயாணிகளை உதிர்த்தது. வெயில் கண்ணாடி அணிந்து கொண்டு அருணும் பிரேமலதாவும் நடந்தார்கள். டெர்மினல் கண்ணாடிக்கு பின் பாஸ்கர் காத்திருந்தான். அருகே 2 புரொடக்ஷன் ஆசாமிகள் நிற்க சில ரசிகர்கள் மாலையுடன் வந்திருந்தார்கள். பொழுது போகாத ஒரு பத்திரிகை நிருபர் டாய்லெட்டிலிருந்து வெளிப்பட்டார். பிரேமலதாவின் கையில் இருந்த சிறிய பெட்டியை வாங்கி கொள்ள விரும்பினான் பாஸ்கர். அவள் மறுத்தாள். அம்மா வந்திருந்தாள். ஹாய் பாஸ்கர் என்றான் அருண். பாம்பே கஸ்டம்ஸ்ல உருவி விட்டுட்டாங்க. ஹாய் அருண். ரசிகர்கள் மாலை போட்டதை உடனே கழற்றினான். மத்தியானம் கால் ஷீட் இருக்கு தம்பி என்றவரிடம் வந்துடுறேனுங்க அண்ணாச்சி என்றான். சௌகரியமெல்லாம் எப்படி? பிரேம் நீ முன்னால போயிடு, நான் அடுத்த கார்ல வரேன் என்றான். பிரேம் லதா நேராக ஒன்றும் பேசாமல் தன் தாயுடன் நடந்தாள். ரசிகர்கள் அருணை தொடர ஏர்போர்ட் சிப்பந்திகளும் சேர்ந்து கொண்டார்கள். பத்திரிகைக்காரர், உங்க படம் 3 கேன்சல் ஆயிடுச்சாமே, கமல் ரஜினியை போட்டுட்டாங்களாமே என்றார். ஏன்யா வந்த சூட்டிலே ராவுறீங்க என்றான். அதெல்லாம் உண்மையில்லை என்றான் பாஸ்கர். அவர் சொல்லட்டுமே. ஹி இஸ் டயர்டு. ஏன் பிரேமலதா தனியா போயிட்டாங்க? அதற்கு பதில் சொல்லாமல் அருண் நடந்து காரில் ஏறிக்கொள்ள அவனிடம் இருந்து பேக்கேஜ் டிக்கெட்டுகளை வாங்கி பரமசிவம் சாமான்களோட வேன்ல வந்துரு என்று சொல்லிவிட்டு பாஸ்கர் காரின் டிரைவிங் சீட்டில் ஏறிக்கொள்ள ரசிகர்கள் கொஞ்ச தூரம் கூட ஓட கார் புறப்பட்டது. ஹனிமூன் எப்படி? டிசாஸ்டர் என்றான் அருண். வெளிநாட்டிலே போய் நிறைய பணம் கொடுத்து சண்டை போட்டுக்கிட்டோம், குளிர் பிடுங்கிடுச்சு. சற்று நேர மௌனத்திற்கு பிறகு, என்ன பாஸ்கர், கால் ஷீட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தானே புறப்பட்டேன், படம் ஏதாவது கேன்சல் ஆயிடுச்சா? வாஸ்தவமா? ஆமா. எத்தனை படம்? 4. ஏன் பிரச்சனை? கால் ஷீட் இல்லை அருண், வரிசையாக உன்னுடைய 3 படம் கவிழ்ந்திருக்கு. வயசுக்கு வந்த பொண்ணுக்கு அப்புறம் ஒன்னும் ஓடலே, அதுவும் மலர்ச்சரம் படு பிளாப், 1 வாரத்திலே தூக்கி இருக்காங்க. நல்ல படம் அதான் ஓடலை. யூ நீட் எ ஹிட் பாஸ்கர். ஒரு ஐடியா, ஒரு சொந்த படம் எடுக்கலாம். சினிமாஸ்கோப், கலர், தர்மவீர் மாதிரி டக் 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 டக்னு குதிரை, பம்பாயிலே இருந்து பர்வின் பாபியை கொண்டுட்டு வரலாம், சலீம் ஜாவேதை கதை கேட்கலாம். 1 கோடி ரூபாய் செலவாகும். டிஸ்ட்ரிபியூட்டருங்க கொடுக்க மாட்டாங்களா? எங்க, 10 லட்சத்துக்கே இங்க சிங்கி அடிக்குது. கிராமம் கிராமம்னு தெருவில வர்றவங்களை எல்லாம் ஹீரோவா போட்டுட்டு 1 லட்சத்தில் படத்தையே ஆரம்பிச்சுடுறாங்க, ஏரியா வித்துடுறாங்க. அருண், உன் மாதிரி ஸ்டாருங்களுக்கு இப்ப மதிப்பு கழண்டுகிட்டு இருக்கு. என் மூஞ்சியை பார்த்து அழுத்து போச்சு. அதில்லை காரணம், இன்டிஃபரண்ட் ஆக்டிங். உதிரி பாக்கள் பார்த்தியா? இல்லை. பாரு, புதுசா வந்தவங்க ரொம்ப சின்சியரா செய்யறாங்க. ஓடுதா? சுமாரா ஓடுது. பயப்படாதே பாஸ்கர், ஐ வில் கம் பேக். சற்று யோசித்து வித் அ பேங்க் என்று டேஷ்போர்டில் குத்தினான். பாஸ்கர், ஒன்னு மட்டும் செஞ்சுராதே. என்ன? என்னை விட்டுறாதே. அதை பற்றி யார் நினைச்சாங்க? பிரேம், அவ என்னை வெறுக்கிறா தெரியும். அவ என்ன சொன்னாலும் நீ என்னை விட்டு போக கூடாது. ப்ராமிஸ்? என்றான் பாஸ்கர். எனக்கு ஒருத்தரும் கிடையாது. என்னை சுற்றி இருக்கிற உறவுக்காரங்க, இப்ப என் மனைவி, எல்லோருக்கும் என்னை பற்றி அக்கறை இல்லை. அப்படி நினைக்காதே, அது தப்பு. பாஸ்கர், எனக்கு ஒரு குழந்தை வேணும். ஒரு மனைவி கொடுக்கக்கூடிய சுலபமான பரிசு. அதை தரமாட்டாளாம் பாஸ்கர். ஷி வாண்ட் டு அபார்ட். சாரி என்றான் பாஸ்கர். அவர்களுக்கு முன் சென்ற காரில் பிரேமலதா, அம்மா சாயங்காலம் டாக்டரை அவசியம் பார்க்கணுமா என்றாள். எதுக்கு? அப்புறம் பேசலாம். அருமை ராசன், என்னம்மா ஆயிருச்சு என்றான் மேரியிடம். வாங்க திரும்பி போயிரலாம், பெங்களூருக்கே போயிரலாம். என்னால இந்த வீட்டிலே இனி இருக்க முடியாது. ஏன், என்ன ஆச்சு? ஓட்டலுக்கு போயிரலாம். என்ன நடந்தது? சொல்லி தொலையேன். தொலையேன் என்பதில் இருந்த அழுத்தத்தில்
அவள் அடிபட்டாள், தொடர்ந்து அழுதாள். உள்ளே இருந்து குரல் கேட்டது, ஒண்ணுமில்லைப்பா, நீ இல்லாத போது இங்கே நடக்கிற சிலது நல்லாலே. என்னதான் பெரியப்பா மகள் சித்தப்பா மகள்னு உறவிருந்தாலும் துக்கம் இருந்தாலும், சேலை வாங்கிக்கிட்டு வர்றதும் பணியாரம் வாங்கிக்கிட்டு வர்றதும், அவ சாப்பிட்டாளா அவ குளிச்சாளான்னு அடிக்கடி விசாரிக்கிறதும் கொஞ்சம் கூட நல்லாலே. பிள்ளையை பறிக்கொடுத்தவளுக்கு இந்த பொல்லாப்பு பாருங்க என்றாள் மேரி விசும்பி கொண்டே. அருமைராசனுக்கு அந்த நிலைமையின் விபரீத அர்த்தம் லேசாக புரிய அப்படியே திகைத்து நின்றான். என்னம்மா சொல்றீங்க, என்ன இது அபாண்டம்? ஒன்னு விட்ட உறவு, அது போற போக்கு எனக்கு பிடிக்கலை. மன்னிச்சுக்க தம்பி, நான் பொம்பளை சன்மம், என் புருஷனை நல்லா தெரிஞ்சவனான், வந்தா கட்டையை தூக்கிடுவாரு. என்னங்க கேட்டுகிட்டே நிக்கிறீங்க, இப்படி ஒரு சொல்லா சொல்லுங்க. என்னை தெரியாதா உங்களுக்கு? நான் அப்படிப்பட்ட சன்மமா? நீ அப்படின்னு சொன்னனா மேரி? எனக்குத்தான் நம்பிக்கை இல்லை. நான் பார்த்தவ அனுபவிச்சவ அடிப்பட்டவ, இப்ப என்ன செய்யணுங்கிறீங்க? என்னங்க நீங்க வக்கனையா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, வாங்க போயிரலாம். எங்க மேரி? எங்கயோ வாங்க. ஒரு தகர பெட்டி சுருட்டி வைத்த படுக்கையுடன் அவர்கள் தெருவில் வெயிலில் நடந்தார்கள். ஏம்பா சைக்கிள் ரிக்ஷா போகலாமா? பஸ் நிலையத்திற்கு வந்தார்கள். மேரி, உன்கிட்ட காசு இருக்குதா? இல்லைங்க, எப்படியாவது ரயில் ஏறிடலாம், பெங்களூர் போய் சேர்ந்தா போதும். அருமைராசன் மிச்சமிருந்த ரூபாய் 2 சில்லறையாக 25 பைசாவை பார்த்தான். இப்படி போவது, அடுத்து என்ன செய்வது என்று அறியாமல் திகைத்து நின்றான். அண்ணே, உங்களுக்கு கூட பிறந்த தங்கச்சி இல்லையா? அம்மா அக்கா யாரும் இல்லையா? யோசித்து பாருங்க, அவங்கெல்லாம் பொம்பளைங்க தானே? அவங்க பொம்பளைங்கன்னா நீ வேற பொம்பளைடி. விட்டுருங்க விட்டுருங்க அண்ணே, கடவுள் சாட்சியா இது பாவம். கடவுளை ஏண்டி கூப்பிடுற, அவரு மேலோகத்தில் படுத்துக்கிட்டு இருக்காரு. இழுத்து சாத்தி உள்பக்கம் தாளிடப்பட்ட செட்டில் இளந்தலைவன் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்தது. டைரக்டர் லட்சுமணன், கேமராமேன், அசிஸ்டன்ட், வில்லன், மனோன்மணி, அவ்வளவுதான். ஓரத்தில் வேணுகோபால் நின்றிருந்தார். நீங்க என்ன பண்றீங்க பாலகோபால்? நீ வேற பொம்பளை நிட்டு அப்படியே சரசரன்னு புடவையை பிடிச்சு இழுத்துறீங்க. மனோ, நீங்க என்ன செய்யறீங்க? சுத்தி சுத்தி படுக்கையில விழுந்துடுறீங்க. எங்க ஒரு ட்ரையல் பாத்துரலாம். சேவிக்காதீங்க, மார் மறைக்குது பாருங்க. கடவுள் சாட்சியாங்கிற போது சேவிச்சா நல்லா இருக்குங்க. ஒரு தபா சேவிச்சா போதும். குப்புற விழணுமா சார்? இல்லை மல்லாக்க. அப்புறம் பாலகோபால் உன் ஜாக்கெட்டை பட்டுன்னு கிழிச்சிடுறாரு. கடவுளை ஏண்டி கூப்பிடுற? அவரு மேலோகத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. படுத்துக்கிட்டு இருக்காரு. படுத்துக்கிட்டு இருக்காரு. சரக்கென்று ஜாக்கெட் கிழிப்பட்டது. மனோன்மணி பூ போட்ட உள்ளாடை அணிந்திருந்தாள். கையை கட்டாதீங்கன்னு எத்தனை தரம் சொல்றது? சாரி சார், தானாவே வந்துருது. ஏன்யா, நான் ஜாக்கெட்டை கிழிக்கவா சொன்னேன்? சாரிங்க, நடிக்கிற வேகத்திலே படப்படப்பிலே அப்படி ஆயிருச்சு. வேற ஜாக்கெட் இருக்குதா? இப்ப டேக்குக்கு வேணுமே. துரை, வெளியே போய் காஸ்டியூமர் கிட்ட சொல்லி மனோக்கு ஒரு ஜாக்கெட் வாங்கிட்டு வா. நீ உட்காருமா? மனோன்மணி தன் சேலையை கவர்ந்து தன்னை முற்றிலும் ஒரு கோகூன் போல சுற்றி கொண்டு உட்கார்ந்தாள். ஏங்க, சென்சாரிலே இதை அனுமதிப்பாங்களா என்றார் வேணுகோபால். கதைக்கு ஒத்து வர்றதில்லே, இது ஆரம்பம், இன்னும் இருக்கு. முழுசா உருவி புடுறான் அவன் கேரக்டர். அப்படியா? அதுக்கு நாம என்ன செய்ய முடியும்? முதல்ல இருந்தே அவனை காமுகனா காட்டிக்கிட்டு வர்றோம் இல்லே. எனக்கு என்னவோ இது சென்சார்லே அடிபட்டு போயிரும்னு தோணுது. கவலைப்படாதீங்க, சூப்பரண்டை பார்த்துட்டு ஏசிஓவை தனியா கவனிச்சுட்டா போறது. மெம்பர்கள் கொஞ்சம் மைல்டா இருக்கிறவங்களா பார்த்து போடுவாங்க. இருந்தாலும் இவ்வளவு தூரத்துக்கு விடுவாங்களா? விட்டுருவாங்க பாரேன், பிசி எல்லாம் வச்சு உதற போறது. நீங்க சத்திரத்தில் ஒரு ராத்திரி பாத்தீங்க இல்லே, அதை விடவா இது? என்ன மனோ, ஆர்ட் பிலிம் ஒண்ணுல ஆக்ட் பண்றியாமே. குடிசை எடுத்தாங்களே அவங்களா? இல்லீங்க, இவர் புதுசா எடுக்கிறாரு, இன்ஸ்டியூட்டிலே படிச்சவரு. என்ன இன்ஸ்டியூட்டு? பொடலங்கா, ஒரு டைலாக் பேசிட்டான்னா முழுசா ஒரு சிகரெட் குடிச்சிட்டு வந்துடலாம், அப்புறம்தான் அடுத்த டயலாக். இதெல்லாம் ஒரு படமாயா? படம்னா
மக்களுக்கு ஒரு படிப்பினை வேணும். இப்ப நம்ம கதையே எடுத்துக்கங்க. பாலகோபால் கெட்டவன், தப்பு தண்டா செய்யறான்னு காட்டுறம். ஏன் காட்டுறம்? பின்னால ஜெயிலுக்கு போயிடுறானா இல்லையா, திருந்திடுறானா இல்லையா? கதை அப்படிங்களா என்றார் வேணுகோபால். பின்ன மனோ, நான் சொல்றதே கேளு. அவங்க கூட எல்லாம் சேராதே. 10,000 ரூபாய் வச்சுக்கிட்டு ரீலுக்கு ரீல் சிங்கி அடிக்கிற பயலுவோ. இந்த படம் வரட்டும், உனக்கு எவ்வளவு பெரிய சான்ஸ் எல்லாம் வரப்போகுது. நான் தான் செகண்ட் ஹீரோயின் பார்ட் கொடுக்கறேன்னு சொன்னேன் இல்லை, கொடுத்தேன் இல்லையா? அவசரப்பட்டுக்கிட்டு சங்கத்தில சொல்லிப்பிட்டு அந்த ஆள் வந்து சத்தம் போட்டு, இதெல்லாம் வேண்டாம் இல்லே, இண்டஸ்ட்ரியில வாக்கு தவறாத ஆளு ஒருத்தன்னா நான் தான். இத பாரியா பாலகோபால், இப்படி வாங்க, என்ன இப்படி தயங்குறீங்க, ஜோரா நடிங்க. மொத மொத ரேப் சீன் செய்யறேங்க, அதான் கொஞ்சம் தயக்கம். சரியா போயிடும். என்னையா ஜாக்கெட் கொண்டாந்தியா? கொண்டாந்தனுங்க. மனோ இதை போட்டுக்கிட்டு வாமா. ஒரு நிமிஷம் என்றார் கேமராமேன். சார், ஜாக்கெட் பச்சை நிறத்துல இருக்குது, கண்டினியூட்டி உதைக்கும். அவ முதல்ல போட்டிருந்தது சிவப்பு. அடாடாடா, எவ்வளவு எடுத்திருக்கீங்க. உள்ள வராப்ல, கண்ணாடி முன்னால நிக்கிறாப்ல, பின்னால பாலகோபால் வர்றாப்ல, எல்லாம் சிவப்பு ஜாக்கெட்ல எடுத்துட்டு இப்படி திடீர்னு பச்சைக்கு மாத்தினா விமர்சனத்திலே புடி புடின்னு புடிச்சிருவாங்க. விமர்சனம் அதை யாரியா படிக்கிறாங்க? கருந்தட்டாங்குடி டெண்டு கொட்டாயிலே பச்சை சிவப்பா பாக்கறாங்க. இருந்தாலும் இப்படி எடுக்க கூடாதுங்க. யோ சாவுக்கிராக்கி, கலர் மாத்தி கொண்டு வாயா, நீ உட்காருமா மனோ? மனோன் மணி மறுபடி போய் ஓரத்தில் உட்கார்ந்தாள். அவளுக்கு பயமாக இருந்தது. கேமராவுக்கு முன் முதலில் துகில் உரிதல், அப்புறம் மார்பு சட்டையை அப்புறப்படுத்தி, அப்புறம் நிச்சயம் அதற்கு மேலும் செய்யுமாறு சொல்வார்கள். செட் பூட்டப்பட்டதிலிருந்தே இந்த விபரீதம் தெரிந்துவிட்டது. அந்த கண்ணாடி கண் என் உடம்பு முழுவதும் வருடப் போகிறது. விர் என்ற இயக்கத்தில் என் அத்தனை அங்கங்களையும் விழுங்க போகிறது. ஒரு கண் இல்லை, ஒரு ஜோடி கண்கள். இந்த பூட்டின அறையின் பாசாங்கு கற்பழிப்பு ஊர் ஊராக கிராமம் கிராமமாக திரையில் விரிய போகிறது. என்ன பிழைப்பு இது! எல்லாரையும் போல் எனக்கு கல்யாணமாகி மெதுவாக வெட்டுப்பட்டு இரண்டே இரண்டு ஜீவன்களின் பிரத்யேக அனுபவமாக இது நடக்க கூடாதா? வாமா, ஜாக்கெட் வந்துருச்சு. மனோன் மணி சற்று ஒதுங்கி சென்று அந்த சிவப்பை அணிந்து கொண்டாள். அண்ணே, உங்களுக்கு கூட பிறந்த தங்கச்சி இல்லையா? படிப்படியாக அணு அணுவாக அந்த காட்சி படம் பிடிக்கப்பட்டது. ஒரு தடவை சட்டுன்னு திரும்பிருமா லட்சுமணன்? எதுக்கும் ரெண்டும் பிரிண்ட் போட்டுறலாம் என்றார். மனோன்மணி வெளியே வந்தாள். வேன்ல விட்டுற சொல்லிட்டேன். ஏம்பா, நீ டைரக்டரை டிராப் பண்ணிட்டு அப்படியே வந்துரு. யாராரோ காரில் சென்றார்கள். கதவுகள் சாத்தப்பட்டன. பீடிகளும் சிகரெட்டுகளும் பற்ற வைக்கப்பட்டன. வாங்கம்மா, மனோன்மணி அந்த வண்டியில் ஏறி கொண்டாள். இருட்டில் சீறி கொண்டு புறப்பட்டது வண்டி. எங்கம்மா, விருகம்பாக்கம் தானே என்றான் டிரைவர். இல்லைப்பா, மாம்பழம் என்றாள். மாம்பழத்தில எங்க? நீங்க போங்க, சொல்றேன். அதே சமயம் திருவல்லிக்கேணி தேரடி தெருவில் நிறைய குடும்பங்கள் வாழும் ஒரு பழைய பெரிய வீட்டில் ஒரு அறையில் ஒரு படுக்கையில் கல்யாணி மெலிதாக விசும்பிக் கொண்டிருந்தாள். துத்திப்பூ மாலை. எனக்கு தோளிலிட்ட நாள் முதலா துன்பம் ஒரு புறமே, இப்போது துயரம் இருபுறமே. ஒப்பாரி பாடல் திருவாட்டி சின்னத்தாய் பாடியது. இத்துடன் 17-ஆம் அத்தியாயம் நிறைவுற்றது.